ஓகே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நேரலைகளை பார்க்கிறவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது சிலுவை தியானத்தினுடைய இந்த 40வது நாளுடைய கடைசி ஜபம். இந்த ஏறக்குறைய இந்த 39 நாட்களும் உங்களோடு கூட இந்த ஊடகத்தின் வாயிலாக, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்ள, கர்த்தருடைய வார்த்தைகளோடு பேச ஆண்டவர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த சிலுவை தியானத்தினுடைய கடைசி நாள். எனவே நாளிலே ரோமர்க்கு நிருபம் 10:1 உங்களோடு கூட ஆவியானவர் பேசும்படி விரும்புகிறார். ரோமர் 10:1 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், வாட் இஸ் வட் டிசையர், உங்கள் இருதயத்தின் விருப்பம் என்ன? வாழ்க்கையில் எல்லாருக்கும் சில விருப்பங்கள் உண்டு. விருப்பங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை. நம்ம எல்லாரும் ஏதோ வஸ்துக்கள் அல்ல, அதாவது ஒரு பொருள் அல்ல. நம்ம எல்லாரும் மனிதர்கள். மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் சில விருப்பங்கள் உண்டு. சிலருக்கு சாப்பாட்டில் விருப்பம், சிலருக்கு தூக்கத்தில் விருப்பம், சிலருக்கு ஊர் சுத்துவதில் விருப்பம், சிலருக்கு டிவி பார்ப்பதில் விருப்பம், ஏதோ ஒரு விருப்பம் இருக்கும். அரசியல்வாதி பெரிய ஆளாகணும், ஒரு பிஸ்னஸ் மேன் பணம் சம்பாதிக்கணும். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த வார்த்தையை பவுலுடையான்னு சொல்கிறான், என் இருதயத்தின் விருப்பம் தேவன். அந்த வார்த்தை அடுத்த வார்த்தையை பாருங்கள், திரையில் வசனம் போடுங்க. உங்கள் என் இருதயத்தின் விருப்பம் தேவன். இது எல்லாருக்கும் அப்படிப்பட்ட விருப்பங்கள் அமைகிறதில்லை. ஏறக்குறைய 50 ஆண்டுகள் மேலாக சபை மக்களோடு பழகிறேன், ஊழியரோடு பழகிறேன். ஊழியர்களுக்கே அந்த விருப்பம் இல்லை. சபை கட்டணும், பெரியாளாகணும், 1000 பேர் உள்ளே வரணும், பிரபலமாக இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு மெகா சபையின் போதராக இருக்க வேண்டும், அது நல்லது. ஆனால் என் இதயத்தின் விருப்பமே என் தேவன்தான். என்றைக்கு தேவன் இதயத்தின் விருப்பமாக இருக்கிறாரோ அன்றைக்கு உலகம் ஓரத்தில் இருக்கும். இன்னைக்கு திரும்ப சொல்லுகிறேன், கட்டாயத்தால் அல்ல, அந்த வார்த்தையை பாருங்க, விருப்பம். அது யாரோ ஒருத்தர் உண்டு, அதாவது யாரோ ஒருத்தர் தருவதில்லை. இட்ஸ் கம்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி, எனக்குள்ளே நானாகவே நான் விரும்புவது. கவனிங்க, தப்பு பண்ணுறானே, தப்பு பண்ணுறவனுக்கு யாரும் டீச் பண்ணுறதில்ல. நீ தப்பு பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, நோபடி டீச் தம், அது அவனுக்குள்ளே வருது. ஒரு சின்ன பிள்ளை தப்பு பண்ணது பார்த்தீங்களா, மண்ணை சாப்பிடுது. அது எந்த பெற்றோரும் சொல்லித்தரல, மண்ணை சாப்பிடு. அப்படி ஏனால் அந்த பிள்ளைக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறது. வேதம் சொல்கிறது, என் விருப்பம். என்ன என் விருப்பம்? ஆங்கிலத்தில் மை டிசையர். அப்படிங்க அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஏராளமான விருப்பங்கள் அல்ல, ஒரே விருப்பம்தான். இனி என்ன சொல்கிறேன் தெரியுமா, எனக்கு விருப்பம் இருக்குதுங்க, ஆனால் பாருங்கள் முடியல, பலவீனம், புருஷன், கணவன் இல்லை. அந்த வார்த்தையை கவனிங்கள், உங்கள் இருதயத்தின் விருப்பம் தேவனாய் இருப்பாரானால் அந்த இருதயத்தின் விருப்பம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்க ஃபோக்கஸ் கர்த்தராக இருப்பாரானால், உன்னுடைய இளம் பிராயத்திலே அதை நான் தெரிந்து கொண்டேன். இந்த என்னுடைய இந்த ஊழியத்தின் விருப்பத்தை யார் எனக்குள்ள திணிக்கலை? என் பெற்றோரோ, என் குடும்பத்தாரோ, என் மனைவி வீட்டாரோ யார் எனக்கு திணிக்கலை? இந்த விருப்பம் நான் இருந்து சபை என்னுடைய ஊழியன்னு எனக்குள்ள திணிக்கலை. ஊழியம் பண்ணணும், சபை நடத்தணும், இந்த ஊடகங்களில் பேசணும், நோபடி இன்டியூஸ் மீ. அது எப்படி என்றால், இட்ஸ் கம் ஸ்பான்டேனியஸ்லி, அது இயற்கையாக வரணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஒரு சின்ன கேள்வி. இன்றைக்கு நாளைக்கு இன்னைக்கு வீழ்த்து 6 போறீங்க. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் இருதயத்தின் விருப்பம் என்ன? அந்த வார்த்தை சொல்கிறது, அந்த விருப்பம் வர வேண்டுமானால் அதை குறித்து ஒரு பாரம் வர வேண்டும். பார்த்தே பாருங்கள், என் இருதயத்தின் விருப்பம் தேவன். பிரிச்சு படிக்க விரும்புற, தேவன், தேவன். அப்படியானால் அந்த தேவனை குறித்த சரியான ஒரு தெளிவு. நீ ஜனங்களுக்கு அந்த விருப்பம் இல்லையே, ஆராதனைக்கு வர விருப்பம் இல்லை, ஜபத்திற்கு வர விருப்பம் இல்லை, ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை, ஊழியத்தில் பங்கு பெற விருப்பம் இல்லை, ஒரு ஊழியனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. காரணம் என்னவென்றால், வேறு விருப்பங்கள் வரும்போது இந்த விருப்பங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். திரும்ப சொல்லுகிறேன்,
திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இட் மஸ்ட் பி கம் ஸ்பான்டேனியஸ்லி. அது யாரும் சொல்லி அல்ல. சபைக்கு போ, சபைக்கு வாங்க, ஜபம் பண்ணுங்க, ஜபத்துக்கு வா, பைபிள் படி, கையை தட்டு, பாட்டு பாடு, கரங்களை உயர்த்து, இது கட்டாயத்தினால் வருகிற ஒன்று. எங்கே விருப்பம் இல்லையோ அங்கே செயல்பாடு இல்லை. எங்கே விருப்பம் இல்லையோ அங்கே பாரம் இல்லை. எங்கே விருப்பம் இல்லையோ அங்கே எந்த விதமான ஜபம் கிடையாது. அதை மாத்தி சொல்றேன், அதை போடுறீங்களா? மை டிசையர் இஸ் காட் அண்ட் பிரேயர். தமிழ்ல கூட தேவன், ரெண்டாவது ஜபம், கரங்களை உயர்த்தி, என் விருப்பம். அப்ப ஜபம் கூட கட்டாயப்படுத்தி வர்றதில்லை. ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. எனக்கு பாருங்க, ஜபம் பண்ணது எவ்வளவு பாடு தெரியுமா? ஜெபிப்போம் சொன்ன உடனே அப்படியே ஒரு மயான அமைதி. கவனிங்க, முதல்ல மை டிசையர் இஸ் காட், அல்ல காட் போடுங்க, டிசைர் காட், தேவன் தான் என்னுடைய விருப்பம். இரண்டாவது ஜபம் தான் என்னுடைய விருப்பம். இவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? எத்தனை பேர் தேவ மனிதன், பல சபைகளை ஸ்தாபித்தவர், ஐரோப்பியாவோட பிரயாணம் பண்ணினவர், அநேகருக்கு உதவியா இருந்தவர், எக்ஸலன்ட் டீச்சர், ஒரு பைபிள் ஸ்காலர், ஒரு வேத பண்டிதர், ஒரு தேவ மனிதன், அநேக சபைகளை ஸ்தாபித்தவர், பல எண்ணெய் கப்பல்களுக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய படித்தவர். அவர் சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. பல்கலைக்கழகம், படிப்பு, பட்டம், இன்னைக்கு எல்லாருக்கும் அதெல்லாம் விருப்பம். அந்த போஸ்டர் போடணும். நான் நிறைய பார்க்குறேன், நிறைய பார்க்குறேன், விதவிதமான போஸ்டர், கோட்டு சூட்டு, உட்கார்ந்துருக்கிற மாதிரி, கை உயர்த்துற மாதிரி, பலதங்களில். அதாவது அதை தவறு என்று சொல்லவில்லை. காட் ஷுட் பி யுவர் டிசையர். திரும்ப சொல்லுகிறேன், ஊழியம் கூட என் விருப்பம் அல்ல, தேவன் தான் என் விருப்பம். அவர் அவரை வந்து நீங்க விரும்புங்க, மற்றெல்லாம் உங்களை தேடி வரும். ஆமீன் சொல்லுவீங்களா? இப்படி சொன்னா உங்களை, அதாவது மற்ற எல்லாவற்றை விட, எல்லாவற்றை விட, எல்லாரை விட, அந்த வார்த்தை நான் போட விரும்புகிறேன், எல்லாரை விட, எல்லாவற்றை விட, இன் இங்கிலீஷ், அதாவது அபவுட் எவ்ரி திங், அபவுட் எவ்ரி ஒன். ஒருவேளை புரியாவிட்டால், எவ்ரி திங், எல்லாவற்றை விட, எவ்ரி ஒன், எல்லாரை விட. இன்னைக்கு சில பேர் சில விருப்பங்கள் இருக்கும். சில பேருக்கு பிள்ளைகள் மேல விருப்பம், பேர பிள்ளைகள் மேல விருப்பம், அது தவறே இல்லை. தேவனை முதலாவது விரும்புங்கள், மற்ற எல்லாவற்றையும் இரண்டாம் விரும்புங்கள். உங்களுடைய வேலையை கூட எல்லாம் சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழில் தெய்வம் அல்ல, தெய்வம் தான் தெய்வம், அதுக்கப்புறம் தான் தொழில் தெய்வம். உங்களுக்கு கணவனே கண் கண்ட தெய்வம், அது உலகத்தின் வார்த்தை. தெய்வம் தான் எனக்கு தெய்வம். அந்த வார்த்தையை நான் படிக்க விரும்புகிறேன், படிக்க விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், என் விருப்பம், என் இதயத்தின், திரும்ப சொல்லுகிறேன், அறிவு அல்ல, படிப்பு அல்ல, திறமைகள் அல்ல, ஞானம் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், அடுத்த வார்த்தை, அவரை போல மாற வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லை. ஐ வாண்ட் டு எம்பசைஸ் தி வேர்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு காப்பி எனி மேன். அவரை மாதிரி மாறணும், இவரை மாதிரி மாறணும், இயேசுவை போல மாறணும் விரும்புங்க. அந்த ஊழியரை மாதிரி, இந்த ஊழியரை மாதிரி, அவரை மாதிரி பாடணும். நல்லது, எண்ணங்கள் நல்லது, ஆனால் விருப்பம் தேவனா இருக்க வேண்டும். என் வார்த்தைங்க உடைகள், எண்ணங்கள் நல்லது. நான் ஆரம்ப நாட்களில் நான் சத்தியத்தை திருச்சபைக்கு போகும்போது சில தேவனுடைய வார்த்தையை கேட்பேன். சாம் கமலேசன் அவர்கள், தோழர் வில்லியம்ஸ் அவர்கள், இப்படி நிறைய பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்பேன். அந்த பிரசங்கியாரை பிரசங்கம் பண்ணும்போது எனக்குள்ள அந்த எண்ணம், எண்ணங்கள் வந்தது, எண்ணங்கள் விருப்பமாய் மாறிற்று. இன்னைக்கு அந்த எண்ணமே இல்லை. சபைக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும், முதல் பாட்டுக்கு போகணும், அந்த எண்ணமே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அன்பானவர்களே, உங்கள் விருப்பம், கவனிங்க, உங்கள் விருப்பம் உங்களை உயர்த்தும், உங்களை பார்க்கிற மக்களை உயர்த்தும். திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை நான் சொல்ல நம்புகிறேன், உங்களை உயர்த்தும். ரெண்டாவது, உங்களை பார்க்குற மக்களை உயர்த்தும். தே வில் பி இன்ட்யூஸ்ட் பை யுவர் கேரக்டர். அவங்க பார்ப்பாங்க, என்ன எனக்கு பின்னால் வந்த பையன், எனக்கு பின்னால் வந்த அந்த பொண்ணு. யோசித்து பாருங்களேன், அவங்க கத்தர் பயன்படுத்துகிறார், அவங்க வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறாங்க, அவங்க ஊழியம் பண்ணுறாங்க, இந்த மீடியாவில், ஜபத்தில். அவங்க யோசித்து பாருங்க, அந்த அவருடைய விருப்பம் என்னையும் ஒரு விருப்பத்துக்குள்ள நடத்துகிறது. புரிய நினைக்கிறேன், அவங்க டிசையர், விரும்புங்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன்,
நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் திணிக்க மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், ஜெபிக்க இல்லாமல் இருக்கலாம், விரும்புங்க ஆண்டவரே நான் நல்ல ஒரு ஜெப வீரனா இருக்கணும், ஆண்டவரே நல்ல ஒரு வேதம் வேதத்தை போதிக்கிறனா இருக்கணும், நல்ல ஒரு ஆராதகனா இருக்கும், விரும்புங்க, உங்களை இருதயத்தின் விருப்பத்தை தேவன் அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த வசனம் போட்டிருக்குது, அது அப்படியே செய்வாராம். இன்னொன்று சொல்ல விரும்புறேன், இன்னொரு வார்த்தை திரையில பாருங்கள், உங்கள் விருப்பத்தை ஜபமாய் மாற்றுங்கள். உங்கள் விருப்பத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புறேன், உங்கள் விருப்பங்களை, அந்த வார்த்தையை பாருங்க திரையில பாருங்கள், உங்கள் விருப்பத்தை அவரிடத்துல மட்டும் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை தமிழில் படிக்கிறேன், என் விருப்பம், என் விருப்பம் தேவனை நோக்கி. ஸோ விருப்பத்தை அடுத்த ஒன்று சொன்னீங்கன்னா, ஆமாம் ரொம்ப பெரிய அந்த உணவு குறைச்சல் இருக்கிற வேலை ஒழுங்காக பாருடி. உங்கள் விருப்பத்தை மனுஷன் சொல்லாதீங்க, அவங்க தண்ணி ஊற்றி அவிச்சிருவாங்க. உங்கள் விருப்பத்தை கத்துறதை சொல்லுங்க, அடல் போட்டு எழுப்புவார். டோன்ட் ஷேர் டெல் யுவர் டிசையர் டு மேன், அந்த வார்த்தை பாருங்கள், டெல் யுவர் டிசையர் டு காட். உங்கள் விருப்பத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆரம்பத்தில் இப்படி சொல்லியிருக்கேன், பணக்காரனாக வரணும், பெரிய ஆளாக வரணும், ஒரு பெரிய பாஸ்டராக வரணும், உலக நாடுகளுக்கெல்லாம் போன அந்த விருப்பம் தான் கடுகளவும் கிடையாது. வார்த்தையை எல்லாரும் பேசுகிற மாதிரி அல்ல, ஆண்டவரே நான் பேசுகிற வார்த்தை ஜனங்களுக்குள்ளே போகணும், சத்தியத்தில் ஆழத்துக்குள்ள ஜனங்க போகணும். எல்லாரும் பேசுகிறாங்க, நானும் பிரசங்கம் பண்ணுறது இல்லை, ஒரு வித்தியாசமான நபராக இருக்க வேணும் என்று அவரிடத்தில் சொன்னேன். திரும்ப சொல்லுகிறேன், விருப்பங்களை சொந்த கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்கள் விருப்பங்களை உங்கள் மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்கள் விருப்பத்தை அவர்கள் அதாவது டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆமாம் இது ஒன்றுதான் குறைச்சது, இருக்கிற வேலை ஒழுங்காப்பார், இருக்கிறத விட்டுட்டு பறக்கதை பிடிக்காது. அவன்கிட்ட சொல்லுங்க, அவர் பறக்கிறதே கையில் கொடுப்பார். நீங்கள் விரும்புங்க, இவன் டிசையர், உங்கள் விருப்பத்தை யாரும் சொல்லுங்க, யாரும் யாரும் சொல்லுங்க, இவன் யாரும் டிசையர், என் வார்த்தை கவனிகள் கோ டு காட், கொண்டு போங்க. ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு ஆசை, வேறொரு ஆசை இல்லை உண்மை தவிர, நீங்க விரும்புங்க. அதாவது இன்னொரு மனுஷனா இருக்க விரும்பாதீங்க, ப்ளீஸ் இன்னொரு மனுஷனா இருக்க விரும்பாதீங்க. அது யாரானால் நல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த மனிதர்களும் குறைவுள்ளவர்கள், அவருடைய 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 ஊழியத்தை விரும்புங்க, அவங்க மாதிரி ஊழியம் செய்யணும், அவங்க அபிஷேகத்தை விரும்புங்க, ஆனால் அவரை மாதிரி மாறணும். டோன்ட் ட்ரை டு மேக், டோன்ட் காப்பி, அவரை நீங்கள் காப்பி அடிக்க வேண்டாம். நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே என் விருப்பம் இப்படி தான், நான் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுறேன், இன்னும் ரெண்டு மணி நேரம் ஜோவிக்கணும், நான் நல்ல வசனம் படிக்கிறேன், இன்னும் ரெண்டு மணி நேரம் வசனம் படிக்கணும், நான் பேசுகிறேன் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசணும், எனக்கு கொடுத்த கிருபைகள் இன்னும் வளரணும். சொல்லுங்க, உங்கள் விருப்பத்தை யாரிடத்தில், யாரிடத்தில், ஒன்லி டு காட். இரண்டா சொல்லுகிறேன், உங்கள் விருப்பங்களை வெறும் விருப்பங்களா அல்ல ஜபமாய் மாற்றுங்கள். புரியுதா உங்களுக்கு? விரும்புகிறேன், 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 தேவன் சொல்லுவாரு நீ விரும்புகிற அப்படியே ஜபமா மாத்து. சொல்லப்படுங்களா, விருப்பங்கள் நல்லது, அது ஜபமாய் மாறுவது அதை விட நல்லது. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு செக் வச்சிருக்கிறேன், 10,000 ரூபாய், 10 லட்சத்துக்கு கொடுத்துருக்குறேன் ஒருத்தங்க, 10 லட்சம் செக், 10 லட்சம் செக்கு, 10 லட்சம் செக். ஆனால் அது என்னத்தில் எங்கே கொண்டு போகணும், வங்கியில் டெபாசிட் பண்ணணும், அந்த வங்கியில் டெபாசிட் பண்ணால் தான் 10 லட்சம் கையில் கிடைக்கும். எங்கிட்ட செக் இருக்குது, அதாவது செக், 10 லட்சம் ரூபா செக் கொடுத்துருக்குறாங்க ஒருத்தர், அந்த செக்கை வச்சு நான் அழகு பார்த்துக்கினேன், ஆ அழகாக இருக்குது, ஓ கலர் கலராக இருக்குது, நிறைய படம்லாம் போட்டிருக்குது. இல்லை, உங்கள் விருப்பங்களை ஏதா மாற்றுங்கள், இப்படி சொன்னால் புரியும், உங்கள் விருப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஏவன் பிலிப்பியர் வாசிக்கிறோம், எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விருப்பங்களை சொல்லுங்க, ஆண்டவரே நான் இப்படி இருக்கணும் விரும்புகிறேன், எனக்கு பிடிக்கல நான் இப்படி இருக்கிறது, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறேன், எந்த ஜபம் இல்லை, அர்ப்பணம் இல்லை, அந்தரங்க வாழ்க்கை அலங்கோலமாக இருக்குது, வெளிப்புறமாக நான் மதிக்கப்படுறேன், ஆனால் உள்ளான வாழ்க்கை பக்தர் பாடியது போல, பாரும் தந்தையின் உள்ளத்தை யாரும் காணா, உள்ள அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன், தேவா இரக்கம் கெஞ்சுகிறேன். சொல்லி பாருங்க, இரக்கத்தையும் தருவார், எதுலதான் நீங்க பலவீனமா இருக்கிறீங்களோ அந்த பலவீனங்களை மாற்றுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அடுத்த ஒரு சொல்ல போறேன், விருப்பம் ஆத்மாவோடு இணைந்தது.
கவனிங்க, உங்கள் விருப்பம் இட் கனெக்டட் த சோ. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த விருப்பம் ஆத்மாவோடு இணைந்தது. அதெல்லாம் கவனிக்கணும், அந்த வார்த்தை ஆழம் உண்டு. அந்த விருப்பம் ஆசையோடு இணைந்தது அல்ல, ஆத்மாவோடு இணைந்தது. நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கு, இங்கே இருக்க எல்லாருக்குமே சொந்த வீட்டில் இருக்கணும், வாகனம் வாங்கணும், புரிதா, உங்களுக்கு ஐஃபோன் வாங்கணும், அடுத்தவங்கள விட உயர்வாக இருக்கணும், புரிதா, உங்களுக்கு மற்றவங்க என்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கணும், தவறே கிடையாது. அது வந்து உணர்ச்சிகளின் விருப்பம். அது தேவன் சொல்றாரு, உன் விருப்பத்தை ஆத்மாவோடு கனெக்ட் பண்ணு, அது அப்படி நடக்கும். உணர்ச்சிகளின் விருப்பங்கள் வேறு, உன் விருப்பங்கள். திரும்ப என்னை பார்த்து ஒருத்தர் பேசுற, என்னை ஒருத்தர் திட்டுற, உடனே திருப்பி திட்டணும், அது உணர்ச்சிகளின் விருப்பம். புரியுதா உங்களுக்கு? அதை வாங்கணும். நீங்க ஒன்றும் பாருங்களேன், இந்த ஆன்லைன்ல டெய்லி வாங்கினே இருக்கிறாங்க, வீட்டில் சமைப்பாங்களான்னு தெரியல, எல்லாமே ஆன்லைன், ஏ டு இசட் ஆன்லைன். அதை அவங்க விரும்புகிறாங்க. நான் சொல்லுகிறேன், அந்த விருப்பங்கள் வேறு, இந்த விருப்பங்கள் வேறு. இந்த விருப்பம் ஆத்மாவோடு கனெக்ட் பண்ணது. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை என்ன விருப்பம் தெரியுமா? என்ன விருப்பம்? வசனப்படி ரெண்டு காரியம் சொல்றாரு, ரெண்டு காரியம் சொல்றார். 10:1 என்னுடைய விருப்பமும் தேவனை நோக்கி. ஒரு சின்ன கேள்வி, அந்த விருப்பத்தை சொல்லும்போது தேவன் சொல்லுவாரு எதற்காக, ஏன், என் நோக்கத்துக்காக. இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாங்க, எனக்கு ஜனங்களை தாங்க, எனக்கு ஒரு கட்டடம் தாங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. அடுத்த ஒரு கேள்வி, ஓய், ஏன். திரும்ப சொல்லுகிறேன், என் அது தமிழ் எப்படி சொல்ல தெரியல, என்னுடைய மோட்டிவேஷன் சரியில்லைன்னா என் விருப்பங்கள் சரியா இருக்கு. புரிய நினைக்கிற எல்லாருக்குமே, என்னுடைய மோட்டிவேஷன், என்னுடைய அந்த நோக்கம் சரியில்லைன்னா விருப்பங்கள் சரியா இருக்காங்க. எல்லாம் சொல்லுவீங்களா? சரியான நோக்கம், சரியான விருப்பம். ஆண்டவரே எனக்கு ஜனங்களை தாங்க, எனக்கு ஆண்டவரே எனக்கு பொருளாதாரத்தை தாங்க, இது வரைக்கும் ஒரு 70 சமையல கட்டியிருக்கிறோம், எனக்கு தந்தீங்கன்னா இன்னும் சில ஊழியர்களை செய்வோம், நிறைய சேனல்ல பேசணும், யார்ட்டையும் காசு வாங்குறது இல்லை. அது உயரும்போது இன்னும் பல சேனல்களில் கர்த்தர் ஊழியத்தை செய்வோம். அப்போ தேவன் சொல்றாரு, உன்னுடைய அந்த விருப்பத்தினுடைய உள்நோக்கம் என்ன? அவர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்தின் உள்நோக்கம் தெரியுமா? உள்நோக்கம், அதே வார்த்தை, முதல் வசனத்தினுடைய முதல் வார்த்தை, முதல் சொற்றோட, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இதயத்தின். அப்ப என் இப்படி சொல்லுங்க எல்லாரும், அந்த முதல் வார்த்தையே, என் நோக்கமே என்ன தெரியுமா? நான் அல்ல, அடுத்தவர்கள், இஸ்ரவேலர், அந்த யார் வேணா போட்டுங்க, இந்தியர்கள், என் உறவினர்கள், என் பிள்ளைகள், என் இரத்த சம்பந்தமான மக்கள், என் அயலகத்தா, என் பெற்றோர், என் தாய், என் தகப்பன். ஆமீன் சொல்லுவீங்களா? இப்படி ஒன்னா சொல்லுங்க, அந்த இடத்துல ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள். அப்ப தேவன் சொல்லுவாரு, மூணு காரியங்கள் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்கள் இதயத்தின் விருப்பம், முனை காரியம், அறிய வேண்டும், அறிவிக்க வேண்டும், ஜனங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த வார்த்தை எப்படி படிங்க, இன்னும் அறிய வேண்டும், நம்முடைய சித்தத்தை, நம்முடைய வார்த்தையை, நம்முடைய வழிகளை, நம்முடைய நோக்கத்தை, உன் உள்ளத்தின் ஆழங்களை. திரும்ப படிக்கிறேன் கேளுங்க, என் விருப்பம் எது, எது உன் விருப்பம்? இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ரெண்டாவது, என்னுடைய விருப்பம் எதா தெரியுமோ, ஆண்டவரே அறியப்படாத மக்களுக்கு அறிவிக்க வேண்டுமே. அதை போட்டிருந்தீங்களா, அடுத்த வார்த்தை. மூன்றாம் வசனம், தேவ நீதியை அறியாம இருக்கிறாங்க. ஆண்டவரே அறியாதிருக்கிற மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், இந்த உயிர்த்தெழுந்த நாடிலே அறியாத மக்களுக்கு இன்னைக்கா அறிவிங்க, போய் பாரம்பரியமா சமைக்க போறீங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, அறியாத மக்களுக்கு அறிவிக்க வேணும் என்கிறது பாரம். யோசித்து பாருங்களேன், தேசத்துக்கு வந்த வில்லியம் கேரி, ஒரு சீனாவுக்கு போன ஹட்சன் டெய்லர், ஆப்பிரிக்காவுக்கு போன எத்தனையோ தேவ மனிதர்கள் எல்லாம், இவங்கெல்லாம் நோபடியா சேர்ந்த
அவங்களை யாரும் அனுப்பல, நீ போ நீ போன்னு சொல்லல. சீனிஸ்டர் ஒரு மிகப்பெரிய பணக்கார் செல்வந்தன், உங்க அப்பா சொன்னாரான் நீ போதா இருந்தா என் பணத்து மேலதான் போகணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்த அத்தனை பேருமே காடுகளில் மேடுகள் பள்ளத்தாக்கி இந்தியாவுக்கு வருவதற்கு இங்கிலாந்திலிருந்து 3 மாத கப்பல் பிரயாணம் கால்டுவெல் 1800 இந்தியாவுக்கு வந்த, மொழிகளை படித்தார், இங்கே ஊழியம் செய்தார், இங்கே மறைத்தார். யோசித்து பாருங்க, இந்த மிஷனரிமார்கள் எல்லாருமே நோபடி சேர்ந்தம், அவங்களுக்குள்ள அந்த வாஞ்சை விருப்பம் இந்தியா பற்றி கேள்விப்பட்டு, ஐராஸ் கடாஸ்கர் அந்த அம்மா படிச்சிருக்கிறாங்க, இந்தியாவில் பிள்ளைகள் அதாவது குழந்தை பிராயத்திலேயே பிரசவத்திலேயே நூற்றுக்கணக்கான தாய்மார் மறித்து போகிறாங்க, மருத்துவ வசதி இல்லை, பல 100 மைல் பிரயாணம் போகிறாங்க மாட்டு வண்டியில். ஐடாஸ் கடாஸ்கர் இந்தியாவுக்கு வந்தாங்க, வேலூரிலே தங்கினார்கள், ஒரு மிகப்பெரிய சிஎம்சி மருத்துவத்தை ஆரம்பித்தார்கள். நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். ஜோனாவூரில் அதே மாதிரி. அப்படியானால் இவர்கள் எல்லாருமே அந்த விருப்பம் எதை நோக்கி, இவனுங்க கட்டடம் கட்டணும், பில்டிங் கட்டணும், பெரியாளாக இருக்கணும், அவங்க செலவு வைக்கணும் இல்லை. நான் டோனாவூரில் எமி கார்மைக்கல் அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு போனேன். எமி கார்மைக்கல் திருநெல்வேலியிலிருந்து ரொம்ப தூரம் பிரயாணம், பாதைகளே இல்லை, ஒத்தையடி பாதை தான். அந்த அவர் வாழ்ந்த வீட்டை பார்த்தேன், அவரோட பயன்படுத்தின அந்த பொருட்கள் ரொம்ப எளிமையானது, ரொம்ப பழமையானது. இன்னைக்கு இருக்கிற லக்ஸூரியஸ்லாம் இல்லை, அவள் பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே ரொம்ப எளிமையான பொருட்கள். ஆனால் என்னது விருப்பம். நீங்கள் அந்த டோனாவூரில் படித்த நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காராக இருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர், நிறைய ஊழல் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்க நிறைய பேர் இன்றைக்கி சென்னையில் மிக பிரபலமான ஊழியராக இருக்கிறாங்க. சொல்லுங்க, அறிய வேண்டும். ரெண்டாவது, அறியப்படாத ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். நான் பெற்ற இந்த வெளிச்சத்தை ஜனங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? வாங்கியிருக்கும் 2 வாசகங்களை படிக்க விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை நோக்கம் இதுதான், சொல்லுங்க, என் விருப்பம் இதுதான். என் விருப்பம் என்னது உங்களுக்கு போறீங்களா? 3, என் விருப்பம் இன்னும் தேவனை அறியணும், அவருடைய சித்தத்தை அறியணும், அவருடைய மனசை அறியணும், அவருடைய ஆழத்தை அறியணும், என்னை பற்றி அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறான் அறியணும். இப்படியே பிறந்து இப்படியே வாழ்ந்து இதே சாப்பிட்டு ஜாலியாக உலகத்தை சுற்றிட்டு பெரிய முடியெலாம் வச்சுக்கணும், கம்மல் போட்டுக்கணும், புரிய அவங்களுக்கு இப்போ சினிமா நடிகை மாதிரி அதனால டு பி யூஸ்ஃபுல். அந்த வசனம் போட்டிருக்குது அந்த வார்த்தை இன் இங்கிலீஷ், அதாவது ஐ மஸ்ட் மேக் யூ டு நோ. ஆங்கிலம் புரியாதவர்களுக்கு அவர் அறிய வேண்டும், நான் அறிய வேண்டும், அநேகருக்கு அவரை ஆவேன். முதல்ல நான் அறிந்தாதான் செய்ய முடியும். கரங்களை போய் சொல்லலாமா? ஆண்டவரே நான் அறியணும். 2 வசனம் நீதிமொழி புஸ்தகம் 11:30 நீதிமொழிகள் வசனம் போடுறீங்களா? படிங்க. கரெக்ட். நீதிமானுடைய பலன், ஆமென். ஹலோ, இந்த உலகம் கொடுக்கிற பலனை விட தேவன் சொல்றார் உனக்கு பலன் அதிகமா இருக்கும். ஆமீன். அதை தொடர்ந்து படிங்க. எஸ், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். கவனிங்க, உங்களுடைய பலன் ஹலோ நித்தியமானது, நிரந்தரமானது, மேன்மையானது. அதை விரும்பணும். எதை விரும்பணும்? ஆண்டவரே அந்த பலனை விரும்புங்க. இன்னைக்கு இந்த பலனை விரும்ப வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், இதை செஞ்சு எனக்கு எவ்வளோ கிடைக்கும், இசை எனக்கு காசு கிடைக்குமா, நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு கை நிறைய சம்பளம் வாங்கியிருந்தேன், நான் ஊழியத்துக்கு போனேன், அவர்கிட்ட எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்னு கேட்கல, அந்த பாஸ்டர்கிட்ட 150 ரூபா கொடுத்தார். திருமணமான பிறகு பெரிய மனசு பண்ணி 270 ரூபா கொடுத்தார். ஆனால் என் நோக்கம் அதுவாக இருந்திருந்தால் இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்க மாட்டேன். என் நோக்கம் அது அல்ல, என் நோக்கம் என் பலன் அது அல்ல, என் பலன் ஜீவ ஆத்துமாக்கள். சொல்லுங்க, ஆத்துமாக்கள். புரியுதா உங்களுக்கு? இதை யார் தர முடியாது? உலகத்தில் வீடு தரலாம், காரு தரலாம், பங்களா தரலாம், பெரிய பணக்கார பொண்ணை கரண்ட் வைக்கலாம், ஆனால் அது வந்து
இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இன் இங்கிலீஷ், அதாவது ட்ரீ ஆஃப் லைஃப். தமிழ் சொல்றேன், என்ன பாருங்க, உங்களையே ஜீவன் தரும் விருட்சங்களாய் மாற்றுகிறார். அழகா பாண்ட, ஜீவன் தரும், இது கூட பாண்டமே, ஜீவன் தரும் கனியாய் உங்களை யாரா மாத்துறாரு, உங்களையே விருட்சங்களாய் மாற்றுகிறார். அப்ப நீங்க தெரியுமா, யூ ஆர் தி ஒன் ஹூ கிவ் லைஃப் டு மெனி பீப்புள். அந்த வார்த்தை சொல்லுங்கிறேன், சொல்லுங்க, ஜீவ விருட்சம், அநேகருக்கு விருட்சங்களை கொடுக்கிறவனா. என்ன விருட்சம் அது? இந்த மாங்காய் தேங்காய் இல்லை, ஆங்கில சொல்லப்பட்டது லைஃப். சொல்லுங்க, அநேகர் லைஃப் கொடுக்கிறாள் நான் தான் அப்படின் சொல்ல மாட்டீங்களா? இந்த கொரோனா டைம்ல எது லைஃப் கொடுத்தது? அந்த ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளவு செத்து போயிட்டாங்கல்ல. அப்படி தேவன் சொல்றாரு, நீ ஜீவனை கொடுக்கிற விருட்சமா அவனை மாற்றுகிறேன். கரங்களை உயர்த்தி உங்களை யாரா மாத்துறாரு? ஹலோ, இந்த ஜீவன அல்ல, நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். யூ பிகேம் எ ட்ரீ, உன்னையே ஒரு பெரிய ஆலமரமா மாத்துறேன். என்ன மரமா? என்ன மரம் அது? என்ன மரம்? உன் மூலமாய் அநேகர் ஜீவன் கொடுக்கும்படி உன்னை மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வசனம், 126 சங்கீதம் 6 வசனம், 6 வசனம். வெறும் விருப்பம் அல்ல, வெறும் விருப்பம் அல்ல, ஒரு விருப்பம் தான் மட்டும் போதாது. மூணு மரம் போடுவீங்களா? பாரம், பாரம், அதாவது விருப்பத்துல உயர்ந்த விருப்பம். அதன் ஆரம்பத்துல சொல்லல, விருப்பங்களில் உயர்ந்த விருப்பம். எல்லாம் சொல்லுங்க, விருப்பங்கள்ல எல்லாரும் விருப்பம் இருக்கு, ஆனா விருப்பங்களிலே உயர்ந்த விருப்பம். ஆமேன் சொல்லுங்க, உயர்ந்த விருப்பம். விருப்பம் அல்ல, சபைக்கு வர்றது வந்து விருப்பம் தான் வர முடியும். திரும்ப திரும்ப சொல்றேன், நிறைய பேர் கேட்பாங்க, நான் வரலையே, என்ன பாஸ்ட் கேட்கலையே, நான் வரலையே பாஸ்ட் என்ன கேட்கலையே. ஹலோ, நீங்க ட்ரெயின்ல போல, ஃப்ளைட்ல டிக்கெட் புக் பண்ணி போல, ஏர் ஹோஸ்டஸ் உங்களை கேட்கறாங்க ஏன் வரலன்னு. ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, ட்ரெயினில் எனக்கு போகல, நீங்கள் ரயில்வே காரர் கேட்குறாங்களா ஏன் வரலன்னு. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, என்ன நான் வரலையே பாஸ்ட்டு கேட்கலையேன்னு. உங்கள் புரிதான் உங்களுக்கு, நான் கேட்டு நீங்கள் வரக்கூடாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரணும். நீங்கள் நிறைய சொல்லுவீங்க, பாஸ்டர் மெய்ப்பனுக்கு காணாமல் போன ஆட்டை தேடி போகணும்னு. கவனிங்க, இது வந்து அறியாத மக்களுக்கு, அறிஞ்ச மக்களுக்கு திருப்பி 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 அவங்க பின்னாலே போய் வாங்க, தயவு செஞ்சு வாங்க, வந்துருங்க, ப்ளீஸ், நீங்க வந்தாதான் எனக்கு வாழ்க்கை. இது என்ன பிச்சையே சொல்லுங்க, என்ன விருப்பம், என்ன விருப்பம்? அது இயற்கையா வரணும். திரும்ப சொன்ன பாத்தீங்களா, எனக்குள்ளே யாரும் சொல்லி இல்லை. இங்க நிறைய பேர் இப்ப நீங்க எல்லாம் இவ்வளவு வேலை செய்யறீங்க, புரியுங்களா? இப்ப இங்க அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க, இந்த பிள்ளைகள்லாம், அது அவங்க சொந்த விருப்பம். நான் சொல்லி வேலை செஞ்சா என்ன இல்லை தெரியுமா? 126 சங்கீதம் 6 வசனம், சாரி, நீதிமணி 11:30 என்ன இல்லை உங்களுக்கு? 11:30 நீதிமணி 11:30 என்ன இல்லை? வசனம் போடுங்களேன், 11:30 சீக்கிரமா, 11:30 நீதிமொழிகள் என்ன இல்லை? பலன் கிடைக்காது. ஆமீன் சொல்லு, 11:30 நீதிமொழிகள் என்ன, என்ன கிடைக்காது? இல்லை, முதல் வார் பின்பகுதி, பலன் கிடைக்காது. கட்டாயப்படுத்தி வாங்க, ஜோம் பண்ணுங்க, இந்த வேலை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இது கட்டாயத்தால் வருகிற ஒன்று, என்ன கிடைக்காது? இன்னொன்று, நீங்களா செய்யும் போது கவனிங்கள், அந்த வார்த்தை கொஞ்சம் கடினமான வார்த்தை, உங்களையே ஜீவன் தருகிற விருட்சங்களாய் கத்திர மாத்திர. தமிழ் புரியுதா? என்னையே அநேகருக்கு ஆத்மாவிலே சரீரத்தில் எண்ணங்கள்ல சிந்தையில ஜீவன் கொடுக்கிற ஒரு விருட்சமா எனக்கு கத்திர மாத்திர அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த செய்தி கேட்டையா சோர்ந்து போயிட்டேன், ஊழியமே வேணான்னு விட்டுட்டேன், ஊழியம் வேண்டாம், ஆண்டர் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், இந்த செய்தி கேட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் கூட ஒரு 3:30 ஒருத்தங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், இந்த செய்தியை கேட்டேன், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய விருப்பங்கள் தான் மக்களுக்கு பலன் தருகிறது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என் விருப்பம் எனக்கு பலன் தருகிறதோ இல்லையோ, யாருக்கு பலன் தருது? கவனிங்க, அந்த வசத்தை படிச்சு பாருங்க, என் விருப்பம், அதாவது அந்த தேவனுக்கு ஏற்ற விருப்பம் யாரா மாத்துது? யாரா மாத்துது? என்ன? நீதிமானா மாத்து. அது மட்டுமல்ல, என்ன அன்னைக்கு என்ன பண்றாங்க? பலன் பெறாங்க. எனக்கு பலன்,
என் மூலமா அநேகருக்கு பலன். முதல்ல எனக்கு கொடுத்துடுறார், கொடுத்துட்டு அநேகருக்கு கொடுக்குறார். அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல, முதல்ல எனக்கு தராரு, அப்புறம் என் மூலமா அநேகருக்கு கொடுக்குறாரு. இப்ப நான் செய்து ஆயத்தம் பண்ணும் போது, ஐ ஆம் ஸ்ட்ரென்தன், நான் பலப்படுத்தப்படுகிறேன், நான் பரவசம் அடைகிறேன், நான் முதல்ல சாப்பிட்றேன் நல்லா, நானே சமைச்சு நானே சாப்பிட்றேன், அப்புறம் உங்களுக்கு பரிமாறுவேன். உங்களுக்கு பிடிக்குதோ இனிக்குதோ தெரியல, எனக்கு எனக்கு திருப்தியா இருந்தா தான் உங்களுக்கு பரிமாறுவேன். எனக்கே தெரியும் உப்பு காரம் இதை குறைஞ்ச எனக்கே தெரியும். சில பேர் நினச்சிக்கிறாங்க எனக்காகவே பாஸ்டர் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணார், அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. புரியுது, எனக்காக பாஸ்டர் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணார், கோச்சிக்க மாட்டீங்களே, நீங்க அவ்வளவு பெரிய ஆளு இல்லை. பிரசங்கத்தை ஆண்டதுனால தருவார். நான் பண்ண தவறு என்னோட பேசுறேன், என் பிரசங்கம் என்னைய குத்துது, வேற என்ன வேணும், என் பிரசங்கம் என்னை அவர் அதனால என்னை குத்துறதுனால நான் பிரசங்கம் பண்ணாம இல்லை. அப்போ யார மாறுகிறேன், நீதிமானாய் மாறுகிறேன், ஞானம் உள்ளவனாய் மாறுகிறேன், அனைவரு பலன் கொடுக்கிறவனாய் மாறுகிறேன். என்னையே ஒரு ஆலமரமாய் கத்தர் மாத்துறார், சில விருட்சங்களா மாத்துறார். அநேக ஆகாயத்தவர்கள் வந்து உட்காருது, நெல் தருது, தூங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, வெற்றவனும் இருக்கிறான், அதுல இழைப்பாரனும் இருக்கிறான். எனக்கு வெற்றவனை பத்தி கவலையே இல்லை. அநேக பறவைகள் வந்து அதுல இழைப்பாருது. நல்ல குளிர் தரும் நிழலை கரங்களை வச்சோம் இல்லாமா, கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை உடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன போட்டிருக்கிறாங்க, வாட் இஸ் யுவர் பர்பஸ் இன் இங்கிலீஷ், வாட் இஸ் யுவர் பர்பஸ். இப்போ நீங்க ரெண்டு காரியம் சொல்லி முடிக்கிறேன், உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் வாழ்க்கை நோக்கம் என்ன, எழுந்திருக்கலாமா, விருப்பம் என்ன, உங்கள் வாழ்க்கையின் விருப்பம் என்ன, உங்கள் விருப்பம் என்ன, பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் அப்படியே ஈஸியாரில் உட்காந்து ஆடிக்கினே இருக்கணும், ஒரு பெரிய சோஃபா செட்டு, இப்படி தான் உனக்கு இந்த கையில் மொபைல், அந்த கையில் ரிமோட்டு, அதெல்லாம் வேண்டாம். அந்தவரின் விருப்பம் தேவன் தான், என் இருக்கின் விருப்பம் ஜபம் தான், என் இருக்கின் விருப்பம் ஆத்துமாக்கள் தான். மறந்துடாதீங்க, உங்களை யாரா மாத்துறாரு, இப்ப படிச்ச வசனத்துல உங்களையே நீதிமானா மாத்துற, உங்களையே நீதிமானா மாத்து, உங்களையே விருட்சங்களா மாத்துற. என்ன பாருங்க, எலும்பு தூரமா இருந்தா கூட ஆலமரம் வாங்கிக்கிறேன், அநேக பறவைகள் வந்து உட்காரு, சொல்லுங்க அநேக பறவைகள் வந்து, ஆமா நெல் தரும். கவனிங்க, அந்த பறவை கொஞ்சிட்டு கூட போகும் சில நேரங்களில், அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா அநேக பறவை அமருது, அநேக கீழே உட்கார்றாங்களே, அந்த நெல்ல கழி கூறுகிறார்களே, அநேக அந்த கிளைகள் அநேகருக்கு பயன்படுகிறது. கடைசி அவனை சொல்லுகிறேன், அந்த விருப்பங்களில் தடைகள் நிறைய உண்டு, நான் அவனை விரும்புறேன், அதுக்கு அடுத்த நிமிஷமே மொத்த மாத்தி வச்சிடறான். விருப்பத்துக்கு என்ன உண்டு, ஆனால் கம்பீரம் உண்டு. வசனம் போடுறீங்களா, கண்ணீரோடு தைக்கிறவர்கள் அந்த விருப்பத்தை சொல்லுங்க, ஆண்டவரே இதான் ஆண்டவரே என் விருப்பம், எனக்கு வேற ஆசை இல்லை, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், புரிய உங்களுக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாது, அது நீ ஏத்துக்க மாட்டீங்க, புரிய உங்களுக்கு உங்க வீட்டில் காரே இல்லையா, இவ்வளோ பெரிய பாஸ்ட் கார் இல்லையா, சரி வாங்கி நிறுத்தி வைப்போம், என்னங்க அதை வாங்கி நிறுத்தி வைப்போம், அவ்வளோதான். ஆனால் ஒன்று, உங்கள் விருப்பங்கள் எப்படியா மாறும், கம்பீரமாய் சொல்லுங்க, உங்கள் விருப்பங்கள் சத்தமா, ஆனால் அந்த விருப்பத்துக்கு இடையூறுகள் உண்டு, அந்த விருப்பத்துக்கு தடைகள் உண்டு, அந்த விருப்பத்துக்கு அதாவது வெந்நீர் ஊத்துறவனா இருக்கிறான், அவன் என்னதான் ஊத்தினாலும் உங்க விருப்பத்தை யாரால் மாத்த முடியாது. ஏன் தெரியுமா, என்னுடைய விருப்பம் யார் மேலதான், தேவன். விருப்பங்களை என்னவா மாத்துங்க, விருப்பங்களை ஜபமா மாத்துங்க, அவசரம் படிச்சுங்களா, தேவன் என் இருதயத்தில் விருப்பம் தேவன், அப்புறம் ஜபம், அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறல, அந்த வார்த்தையை போடுங்களா, அந்த வசனத்தை அப்படியே போடுங்க, ரோமர் 10:1, என் இருதயத்தின் விருப்பம் நம்பர் 1 காட், நம்பர் 2 பிரேயர், சொல்லுங்க ஜப, தேவன் தான் என் விருப்பம், சத்தமா சொல்லுங்க, தம்பி 10:1 சொல்லுங்க, தேவன் தான் இந்த இருக்கு, அந்த வார்த்தை இருக்குதா, தேவன் சொல்லுங்க எல்லாரும், அடுத்து ஜபம், இந்த ரெண்டு இருக்கட்டும், உங்களை கருத்து விருட்சிகளை மாத்திருவேன், உங்களை கம்பீரிக்க செய்வேன், அது தடைகள் உண்டு, புரியுதா உங்களுக்கு,
இப்போ ஒன்று வேணாம், இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க நான் ஊழியம் செய்ய போகிறேன். நீயா முதல்ல புஷன் முதல்ல ஒழுங்காக சோறு போடு, நான் ஊழியத்துக்கு போகிறேன். ஆமாம் பெருசாக ஊழித்து போயிட்டேன். நீ ஊழித்து போய் விருப்பத்தை சொல்லும்போது, ஆனால் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா செயலாற்றுவான், வாய்ப்புகளை தருவான். இங்கே சொன்னீங்கன்னா சுந்தரி உதிருவாங்க, அவங்களும் வளர மாட்டாங்க, நம்மளையும் வளர விட மாட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி அவரோட சொல்லுங்க, அவர் சொல்லுவார், உன்னை நான் நீதிமானாய் மாற்றுவேன், உன்னை விருட்சமாய் மாற்றுவேன், வாழ்க்கை கம்பீரிக்க செய்வேன். அதாவது என்னை உனக்கு அறிவிப்பேன், என் மூலமாக அநேகருக்கு உண்மை அறிவிப்பேன், என்னை அறிவிப்பேன், என் மூலமாக உன் மூலமாக அநேகருக்கு என்னை அறிவிப்பேன். சொல்லுங்க, என்ன அவருக்கு என்னை அறிவிப்பார்? இந்த மூணு போடுறீங்களா? இந்த மூணு அவரு என்னை அவருக்கு அறிவி, அதாவது யூ வில் மேக் நோன் டு மீ. கொஞ்சம் இங்கிலீஷ் புரியாது உங்களுக்கு. எனக்கு என்னை அவருக்கு சொல்லுவேன், நான் இப்படி நான் இப்படியே சொல்லுவேன். அவருக்கு என்னை விளக்க செய்வேன், என் மூலமாக அநேகருக்கு அவரை உங்களுக்கு அதாவது அவர் இன்னும் நான் அவரை அறிய செய்வார். இரண்டாவது என்னை கொண்டு அநேகருக்கு அறிவிக்க செய்வார். என்னை கொண்டு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்க. இருக்கிற எல்லாருமே யாரோ ஒருத்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டு தான் வந்தீங்க. தானா வந்தவங்களா இருக்கலாம், யாரோ சொல்லித்தான். மாமியார் மாமியார் வாழ்க்கை, யாரோ சொல்லித்தான் வந்தீங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ நீங்க சொல்லி மற்றவங்க செய்யணும். இங்க ஜோம் இல்லாம நல்ல தகப்பனை, அவர் ஹாட் டிசையர், இதயத்தின் விருப்பம் தேவனா இருக்கணும், இதயத்தில் விருப்பம் ஜபமா இருக்கணும். உதவி செய்யுங்க, வேறொரு ஆசை இல்லை, தட் இஸ் ஹாட் டிசையர். அப்படி இருக்கும்போது பலன் தருகிறேன், ஜீ விருட்சங்களாய் மாற்றுகிறேன், நீதிமானாய் மாற்றுகிறேன், கம்பீரிக்க செய்கிறேன். ஆலயத்துக்கு வரணும், வசனம் கேட்கணும், ஜபத்துக்கு வரணும், ஊழியம் செய்யணும், ஸ்பான்டேனியஸா எங்களுக்குள்ள தானா வரணும். ஆண்டவரே கட்டாயத்தால் அல்ல, எங்களுக்குள்ளே பொங்கி வருகிற ஊற்றா இருக்கட்டும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இட் ஷுட் பி ஸ்பான்டேனியஸ் தான், நாட் பை கம்பல்ஷன். கட்டாயத்தால் அல்ல, பலவந்தம் பண்ணி அல்ல, இயற்கையா வரணும், ஓடி வரணும். உன் குரல் கேட்டு ஓடி வந்தேன், உன் சித்தம் செய்ய ஓடி வந்தேன், உடைய வார்த்தையை கேட்க ஓடி வந்தேன். அன்றைக்கு மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் ஓடி போய் சொன்னாங்களாமே, அதுபோல ஓடி வந்து வார்த்தையை கேட்டு இரக்கம் செய்யும். இந்நாள் வரை எங்களை நடத்தினீர், இந்த கடைசி நாள் ஜபத்துக்காக நன்றி. தொடர்ந்து நாளை காலை ஆராதனை எங்களோடு கூட இடைபடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே